வணக்கம் குழந்தைகளே, இப்போ நம்ம பார்க்க போவது 10ஆம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள மலைப்படு கடாம் பாடத்தின் உள்ள பயிற்சி நாங்களை பற்றி பார்ப்போம். பயிற்சி நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாங்களை போகலாம். முதலில் பழவுள் தெரிக. முதல் கேள்வி, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது பதில் என்னன்னா சிற்றூர். அடுத்தது குருவினா. முதல் கேள்வி, இரடி பொம்மல் பெருங்குவிர் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. பதில் என்னன்னா தினைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். அடுத்தது சிறுவினா. முதல் கேள்வி, முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவு வகைகள் யாவை? இப்போ முல்லை நிலத்திலிருந்து கிடைக்கிறது வரகு சாமை, மருத நிலத்திலிருந்து கிடைப்பவை வந்து சென்னல் வெண்ணல். இப்போ ரெண்டாவது கேள்வி, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தராற்றுப்பதை எவ்வாறு காட்டுகிறது? பதில் என்னன்னு பார்ப்போமா. வழிகாட்டல், பகலில் இலைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்கள் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் மலைச்சரிவின் உள்ள சிற்றூரை அடையுங்கள். நன்னனின் கூத்தர்கள், பகைவரே இல்லாமல் ஆட்சி செய்பவன் பகை வந்தாலும் எதிர்கொள்ளும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். இன்சொற்கள், நீங்கள் உரிமையுடன் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் நுழையுங்கள், அவர்களும் உங்களிடம் உறவினர் போல பழகி இனிய சொற்களை பேசுவார்கள். உணவு, நெய்யில் வெந்த மாமிசம் தினை சோறு ஆகியவற்றை உணவாக அளிப்பர், அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நெடுவினா. முதல் கேள்வி, ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கும் புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது, அது இன்றைய நிலையின் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. குறிப்பு சட்டத்தில் எல்லாம் உட்தலைப்பு போட்டிருக்காங்க. முன்னுரை, உணவு, கல்வி, தொழில், நன்னடை, முடிவுரை. இப்போ முன்னுரையிலேருந்து பார்ப்போம். முன்னுரை, அன்றைய நிலையின் பொருளுக்காக ஆற்றுப்படுத்துவது நிகழ்ந்தது, ஆனால் இன்று ஆற்றுப்படுத்துதல் அதிலிருந்து விலகி வேறுபடுகின்றது. உணவு, அன்றைய பாணர்கள் கூத்தர்கள் மன்னர்களிடமோ வள்ளலிடமோ ஆற்றுப்படுத்தினர், ஆனால் இன்று வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவு தரும் அன்னச்சத்திரங்கள் பற்றியும் அன்னதானம் நடைபெறும் இடங்கள் பற்றியும் ஆற்றுப்படுத்துகின்றனர். அடுத்தது கல்வி. கல்வி கற்க முடியாதவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கும் அரசின் திட்டங்கள் பற்றியும் உதவும் தொண்டு நிறுவனங்கள் குறித்தும் இன்று பலர் வழிகாட்டல் செய்கின்றனர். தொழில், இன்று வேலைவாய்ப்பின்மை பெருகி வருகிறது, அதனை போக்க அரசும் பொதுத்துறை நிறுவனங்களும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தியுள்ளது. வேலை இல்லாமல் திண்டாடுபவருக்கு அவை குறித்த வழிகாட்டுதல்கள் இன்று செய்யப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு போக்கப்படுகின்றது. நன்னடை, சமுதாயத்தில் இன்று வன்முறை பெருகியுள்ளது, இதற்கு காரணம் சினம், பொறாமை, சகிப்புத்தன்மை இல்லாமை ஆகியவையே. அவற்றை கட்டுப்படுத்த அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்த தியான பயிற்சி செய்ய இன்று வழிகாட்டுதல்கள் செய்கின்றனர். முடிவுரை, வழிகாட்டல் என்பது நெறி பிறழவும் சமுதாயத்தை காக்க உதவும் ஒரு இன்றியமையாத கருவியாகும். வழிகாட்டலுக்கு வித்து ஆற்றுப்படுதல் இலக்கியங்களை சான்றாகும். இப்போ இலக்கண குறிப்பை பற்றி பார்ப்போம். அசையி, கெளியி, இது வந்து சொல்லிசை அளபடைகள். பருவு குருவுக்கண், செய்யுளிசை அளபடைகள். எய்தி வினையச்சம், பொழிந்த பெயரச்சம், சேர்ந்த பெயரச்சம், கூறி வினையச்சம், புக்கு வினையச்சம். இப்போ பகுப்பத உறுப்பிலக்கணத்தை பற்றி பார்ப்போம். மலைந்து, இதை எப்படி பிரிக்கிறதுன்னா மலை கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதில் மலைங்கிறது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், அடுத்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினையச்ச விகுதி. அடுத்தது பொழிந்த, இதை எப்படி பிரிக்கணும்னா பொலி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இதில் பொலிங்கிறது பகுதி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம், அடுத்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது பெயரச்ச விகுதி. எல்லாருக்கும் இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம்.
இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.